ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசாட்சி மம். இன்னைக்கு நம்ம 9வது மாதத்தில் கர்ப்பத்தில் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், கர்ப்பிணி தாய் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் என்ன உணவு வகைகள்லாம் எடுத்துக்கணும் என்ன உணவு வகைகள்லாம் தவிர்க்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போது தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். ப்ரெக்னன்சி 9வது மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். உங்களுக்கு இப்போது எப்போ வேணும்னாலும் டெலிவரி ஆகலாம். இந்த மாதத்தில் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பார்க்கலாம். இந்த நேரத்தில் வயிறு நல்லாவே பெருசாயிடும். குழந்தை இந்த நேரத்தில் கீழே இறங்குவதை நீங்கள் உணரலாம். உங்கள் பெல்லி பட்டன் வெளியே தெரியும். உங்கள் செஸ்டில் பால் மஞ்சள் கலரில் லைட்டாக கசியலாம். கர்ப்பப்பை குழந்தைக்கேற்ப விரிவடைவதால் ஸ்டொமக் ஸ்கின்ல கோடுகள் உருவாகும். கர்ப்பப்பை சிறுநீர்ப்பையை அதிகமாக அழுத்துவதால் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதோடு இது கீழ் முதுகை அழுத்துவதால் முதுகு வலி ஏற்படும். நரம்புகளில் இரத்தத்தின் அளவு அதிகரிப்பதால் நரம்புகள் வீங்கி காணப்படும். இந்த நேரத்தில் அதிகமாக வேலை செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. உடலில் நீர் அதிகமாவதால் காலில் வீக்கம் ஏற்படும். உங்கள் உடல் எடை அதிகமாவதாலும் வைட்டமின் குறைபாடு ஏற்படுவதாலும் கால் பிடிப்பை உண்டாக்கும். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கிறதுனால தூக்கம் குறையும். குழந்தை எடை அதிகமாகிறதுனால இடுப்புக்கு அழுத்தம் ஏற்பட்டு இடுப்பு வலியை உண்டாக்கும். உங்கள் உடல் டெலிவரிக்கு தயாராகும் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கங்கள்னு சொல்கிற சில பொய் வலிகளும் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்கள் மனநிலையிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். ஸ்ட்ரெஸ், பதற்றம், மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி சில நேரங்களில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பேபியை நீங்கள் பார்க்க போகிறீங்கள்ல, அதனால தான். அடுத்ததாக 9வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இது 33 முதல் 36 வாரங்கள் வரை இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் குழந்தை ரொம்பவே பெருசாகி இருப்பாங்க. இப்போ குழந்தையின் எடை 1.9 கிலோவிலிருந்து 2.8 கிலோ வரை இருக்கும். குழந்தை தலைகீழ் நிலையில் இருக்கும். உங்கள் குழந்தையின் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். நுரையீரல் முழுசாக உருவாகி இருக்கும். கண்களை சிமிட்டத் தொடங்கும். குழந்தையின் பிரைவேட் பார்ட்டில் சேஞ்சஸ் ஆகும். கை கால் நகங்கள்லாம் விரல் வரைக்கும் வளர்ந்திருக்கும். காதுகள் சிறிய குருத்தெலும்புகளோடு மென்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தை சுவாசிக்க பழகும். குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏன்னா இப்போ குழந்தை நஞ்சுக்கொடி மூலம் ஆன்டிபாடிகளை பெறுது. குழந்தை அசைவுகளை நல்லா நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு திடீர்னு எழுந்திருக்கக்கூடாது. ஏன்னா தலை சுற்றல் ஏற்படும். குழந்தை எத்தனை முறை உதைக்குதுன்னு எண்ணுங்க. குழந்தை உதைப்பதை நீங்கள் உணரலை அப்படின்னா இனிப்பான உணவை எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் நீரேற்றமாக இருக்கணும். இதுக்கு லிக்விட்ஸ் மற்றும் பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கணும். ஈவினிங் ஒரு 7 மணி போல் சூடான குளியல் எடுத்துக்கோங்க. உணவை ஒரே இதாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது. வாக்கிங் மற்றும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இப்போது நீங்கள் வீக்லி செக்கப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். லூஸான கன்வீனியண்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கணும். பாடிக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்ததாக 9வது மாதத்தில் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். கால்சியம் அதிகம் உள்ள உணவு வகைகளான பச்சை காய்கறிகள், தானியங்கள்லாம் சாப்பிடணும். இது உங்கள் குழந்தையின் எலும்பு மற்றும் பற்களுக்கு ரொம்பவே அவசியம். அடுத்ததாக ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இது குழந்தையின் மூளை மற்றும் முதுகெலும்பு பிறப்பு குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக சிவப்பு இரத்தத்தை உற்பத்தி செய்ய இரும்பு ரொம்பவே அவசியம். இதனால் உலர்ந்த பழம், பீன்ஸ், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்ததாக வைட்டமின் ஏ குழந்தையின் கண்களை பாதுகாக்கும். இதனால் கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோலாம் எடுத்துக்கணும். அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள் போன்று வைட்டமின் சி நிறைந்த உணவு வகைகள் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. இது இம்யூனிட்டியை அதிகரிக்கும். ஸோ இதையும் எடுத்துக்கணும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதிகமாக காஃபி எடுத்துக்கக்கூடாது. முடிந்தவரை காஃபி மற்றும் டீ தவிர்ப்பது நல்லது. சமைக்காத உணவை சாப்பிடக்கூடாது. அதிக அளவு பாதரசம் உள்ள மீன்களை சாப்பிடக்கூடாது.
ஜங்க் ஃபுட்ஸ் வறுத்த காரமான உணவுகளை தவிர்க்கணும். இது நெஞ்சரிச்சலை அதிகரிக்கும். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தாலும் அதையும் முற்றிலும் தவிர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷிமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.